வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் சர்க்கிள்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிக்காங்க, எனக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்ம மேஜர்லாம் வந்து ரொம்ப ஈஸியான மேஜரும் கிடையாது, ரொம்ப கஷ்டமான மேஜரும் கிடையாது. நம்ம வந்து நார்மல் தான். இப்போ தமிழ்லாம் எடுத்து பார்த்தோன்னா, அந்த தொல்காப்பியம் அதெல்லாம் பார்த்தோன்னா, அப்படியே அதை பார்த்தோன்னா நமக்கு நம்ம மேஜர் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தோணும். அது மாதிரி ஒரு மேத்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அதில் போய் நம்ம சம் செஞ்சு பார்த்து ஆன்சரை கரெக்டாக கொண்டு வரத்துக்கு அப்படின்னு நமக்கு கிடையாது. ஸோ அந்தளவு கொடூரமான மேஜரும் நம்ம கிடையாது, ரொம்ப எளிமையான மேஜரும் கிடையாது. ஹிஸ்ட்ரி மாதிரி நம்ம ஒன்ஸ் படித்தோன்னா புரிகிற அளவுக்கு அப்படி எளிமையான சப்ஜெக்டும் கிடையாது. நம்ம நார்மல் தான், நினச்சோம் அப்படின்னா படிக்க முடியும். நமக்கு வந்து இங்கே கிராமர் பார்ட் வந்து கிடையாது. நமக்கு வந்து கஷ்டமான ஏரியாஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு கிரிட்டிசிசம் வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு தெரியாது. நம்ம என்ன தான் படித்தாலும், இந்த சைக்காலஜிலாம் என்ன படித்தாலும் கொஸ்டின் எப்படி வரும்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம் யூனிட்லாம் வந்துட்டு நம்ம என்ன படித்தாலும் கொஸ்டின் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது. அது ஒன்று கஷ்டம். அந்த மாதிரி ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு ஃபுல்லாகவே டேட்டாஸ் தான், லைன் பை லைன் டேட்டா தான். நம்ம அதை எங்கேயுமே விட்டுட்டு படிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன தான் படித்தாலும் ஏதாவது ஒரு என்ன சொல்ல, ஒரு லைனில் நம்ம இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு விட்டுட்டு போனோம்னா அதுலேருந்து கேட்டலாம். ஸோ வந்து எதையுமே விட முடியாது, எல்லாத்தையுமே லைன் பை லைன் படிக்கணும். ஒரு வாஸ்து ஏரியாவே தவிர அதுவும் நமக்கு சிரமம் கிடையாது. அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதையும் நம்ம முடிச்சிடலாம். அந்த மாதிரி நமக்கு லாங்குவேஜ் அண்ட் லிங்க்விஸ்டிக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே அதுவும் மெமரி மாதிரி தான். அதுலேயும் கிராமர் பார்ட் மாதிரி பெருசாலாம் நமக்கு எங்கேயுமே கொடுக்கல. நமக்கு எல்லாமே மெமரி தான். நம்ம ஒரு பொயிட்ரி படிக்கிறோம் அப்படின்னா, அதை ஒன்ஸ் வந்து புரிஞ்சு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, போயிட்ரிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, ஓ எதனா ஒரு லைனை கொடுத்து இது எந்த ஆத்தரோட ஒர்க்குன்னு கேட்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக இது என்ன ஒர்க்குன்னு கேட்கலாம், அந்த போயம் வந்து எந்த கலெக்ஷனில் இருக்குதுன்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்கலாம், அதோட அனதர் டைட்டில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். சம்டைம்ஸ் எதனா வேர்ட்ஸையோ இல்லை சென்டென்ஸையோ மிஸ் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா சில டைம் வந்து ரைமிங்காக வேர்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க, அதில் எதனா ஒரு வேர்டை மிஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன வேர்ட் வரும்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு போயட்ரிலேருந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அடுத்து வந்து ட்ராமா பார்த்தோம் அப்படின்னா, ட்ராமாவில் நம்ம கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம்னா, யார் யாருக்கு என்ன உறவு, இவன் அப்பாவா, இவனுக்கு பிள்ளை இதுவா, இவனோட ஒய்ஃப் இவங்களா, இந்த நம்ம லிட்ரேச்சரில் நமக்கே தெரியும் ஒருத்தனுக்கு நிறைய ஒய்ஃப் இருக்கும், நிறைய கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு வந்துட்டு கேரக்டர்ஸ் புரிஞ்சிட்டாலே உள்ள கதை புரிஞ்சிடும். ஸோ ட்ராமா படத்தில் நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை நல்லா கான்சன்ட்ரேஷனோட கதை கேட்டாலே போதும். அதுக்கு எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபிக்ஷன் எல்லாமே, ஷார்ட் ஸ்டோரிஸு, ப்ரோஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ட்ராமாவை கம்பேர் பண்ணும்போது ப்ரோஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அளவுக்கு கொடூரமான மேஜர் நம்ம கிடையாது. அதனால் நம்ம படிக்கும்போதே நம்ம கஷ்டம், நம்ம மேஜர் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சி படித்தோன்னா சத்தியமாக படிக்க முடியாது. அதனால் மற்ற மேஜரை பார்த்துட்டு நம்ம நார்மலானது தான். நம்ம ரொம்ப எளிமையான மேஜரும் கிடையாது, ரொம்ப கொடூரமான மேஜரும் கிடையாது. நம்ம நார்மலாக படித்தோன்னா நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி மேஜர் தான். ஸோ அதனால் சப்ஜெக்டை பார்த்து பயந்துக்கிட்டே படித்தோன்னா மண்டல எதுவுமே நிற்காது. பயந்துக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதனால் துணிஞ்சு உட்காந்து படிக்க வேண்டியதான். அதே மாதிரி வந்துட்டு நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு மறந்து மறந்து போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி படிக்கிறேன், அது வந்து எனக்கு எத்தனை நாள் அதிகபட்சம் ஞாபகம் இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கு ரெண்டு நாள் இருக்கலாம், ஒருத்தருக்கு நாலு நாள் இருக்கலாம், ஒரு நாள் ஒருத்தவங்களும் பத்து நாள் இருக்கலாம். ஸோ அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து, படித்தரோட புரிதலை பொறுத்து. ஸோ அதனால் அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள். நம்மளோட மொழி வந்து ஆங்கிலம், நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ். ஸோ வந்து மறக்க தான் செய்யும் இன்னொரு மொழியில் படிக்கும் போது. ஸோ அடிக்கடி ரிவிஷன் பண்ணி படிங்க.